வேலூர் மாவட்டம் கம்மாரப்பாளையத்தில் அருந்ததீர சமூகத்தை இழிவாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருந்ததியர் சமுதாய மக்களை வந்தேறிகள் என சீமான் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் நாவலூர் குடியிருப்பைச் சேர்ந்த பொதுமக்கள் மயான வசதி ஏற்படுத்தி தரக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் பிறந்து 2 மாதங்களே ஆன குழந்தையை விற்பனை செய்த பெண்ணை கைது செய்ததுடன் மேலும் 5 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். குழந்தையை யாரிடம் வாங்கினார், எவ்வளவு தொகைக்கு விற்றார் என்ற விவரங்களை குறித்து போலீசார் தெரிய வேண்டுமென காவல்துறையினர் கூறினர். திருநெல்வேலி மாவட்டம் பெருங்கால் பாசனத்திற்கு உட்பட்ட 22 குளங்கள் ஏலம் விடுவது தொடர்பாக விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குளத்தில் தாமரைகள் யாரும் பயிரிடக்கூடாது என்றும் மீன்கள் மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் 40 ஆண்டுகளாக பட்டா வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சிவகாசியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்மாய்களில் மதகுகள் பழுதானதை சரி செய்ய கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி குற்றம் சாட்டினார். அரியலூர் மாவட்டம் தென்கட்சி அருகே உரிமம் இல்லாமல் நாட்டு துப்பாக்கியால் பறவைகளை வேட்டையாடிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 ஒற்றைக்குழல் நாட்டு துப்பாக்கி மற்றும் 4 பறவைகளை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் இலங்கை அகதிகள் முகாமில் 15 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட 17 வயது சிறுவன் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக காவல் நிலையத்தில் ஆஜரானதால் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலைக் கல்லூரியில் உலக தாய்மொழி நாள் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன், தாய்மொழியில் படிப்பது தவறு இல்லை என்றும் இந்தியா முழுவதும் ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதை எதிர்க்கிறோம் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாடகை பாக்கி காரணமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கட்டிட உரிமையாளர் அபகரித்து சென்றதாக கடை உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.